ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சூரஜ் கேமிங். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சூபாவோட கேம்ல தாங்க பார்க்க போறோம். அதுக்கு ஒரு சப்கை பண்ணா ஒரு சப்கை தட்டி விட்டு ஆடே பார்த்தா ஒரு லைக் தட்டிருக்கேன். ஏன்னா அது எவ்வளோ புதுசாக அடிக்கிறாரு கேட்கறியா? இதுதான் பார்த்தா நம்மளோட நியூ கேரக்டர் எப்பறம் கழிச்சு கேட்குறீங்களா? என்கிட்ட பார்த்தா ஒரே ஒரு கோல்டு கிரியேட் இருந்துச்சு, தெரியாதனமா கைப்பட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் பார்த்தா இதை கொடுத்துட்டானுங்க. எடுக்க பார்த்தா ஆச்சரியமாக போயிடுச்சு. எப்பறம் இவருக்கு நம்ம நாலேஜ் ஓப்பன் பண்ணால் தான் ஒன்று கொடுத்து அதிசயம். எப்படி தெரியாதனமா கைப்பட்டு இவருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஓகே, நம்ம லக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கழிச்சிச்சு. ஆனால் நான் கூட நினச்சா பார்க்குறேன், நானே பார்த்தேன் அந்த ஃபேக் கேரக்டர் வச்சு தான் பார்த்தா வீடியோ ரெடி பண்ணியிருந்தேன். ஆஹா, இன்றைக்கி வீடியோ போட மாதிரி சரின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். டக்குனு பார்த்தா கை தெரியாமல் போட்டு இந்த கேரக்டர் பார்த்தினா நம்மளுக்கு வந்துச்சு. சரி, இவனை வச்சு நம்ம இந்த வீடியோ போடுறான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தினா மறுபடியும் ஃபஸ்ட் இந்த ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே, நம்ம பார்த்தினா இவனை வச்சே போடுறோம். இங்கே பாருங்க, நம்மளால பார்த்தினா சல்லுன்னு வாயை பிறந்துட்டு போவான். அதிலே பார்த்தினா நம்மளால ஈல் பண்ணுறாங்க. அப்புறம் கடிக்கிற மாதிரி பார்த்தினா போகிறான். அது கட்சியாக பார்த்தீங்கன்னா ஈல் ஆகுது தானா? இப்போ பாருங்க, நம்மளுக்கு எப்போ ஹெல்த்து ஃபுல்லாக இருக்கே தான் இல்லையா? நம்மகிட்ட ஹெல்த்து கம்மியாக இருக்கும்போது நம்மளை போய் எனிமி கட்சினா நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஹெல்த்து வந்து தானாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த கேரக்டர் பார்த்தா கொஞ்சம் வெயிட்டான கேரக்டர் தான். சரி ஓகே, டேய் யாராவன் இந்த பாருங்க, முதல்ல வந்து பார்த்தா நம்ம அடிக்கலாம். இந்த பாருங்க, நம்மளை வந்து பார்த்தோன்னா ஹெல்த்தே இல்லாமல் வந்துச்சு. நான் வந்து கட்சி உடனே பார்த்தேன்னா ஹெல்த்து வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே தான் ஒருத்தங்கிறான், இவனே போட்டு தள்ளலாம். ஆ வாடா, எல்லாரையும் பார்த்துட்டு அதான் போட்டு தள்ளுறேன். எத்தனை பேர் எத்தனை பேர் தான் வாங்கடா? ஆ வாடா, அதுக்கு ஹை லெவலில் வந்துடுறதுக்க அவனுக்கு ஈக்குவலாக தான் போகிறாள், நம்ம அடிக்கலாம். ஓகே, இங்கே தான் ஒருத்துக்கிறான். நம்ம டீம்மேட்டை போட்டு தள்ளுறான். சரி, இங்கே ஒரு பாட்டுக்கு இந்த பாட்டை வந்து போட்டு தரலாம். போட்டாச்சு, 5 கிலு. ஆஹா, அதிசயமாக பார்த்தோன்னா 8 கிலோ 5 கிலோ வந்துச்சு. சரி, நம்ம தான் பார்த்தோன்னா போவோம். இன்னைத்தான் எவனா வரமாட்டான். டேய், ஆனால் தான் வாங்கடா. நான் கேம் விளாடும்போது பார்த்தோன்னா நிறைய பேர் ரெக்வஸ்ட் ஏன்டா அது ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணல சொல்லிட்டேன், இது போடாதீங்க. நான் அது பார்த்தேன்னா இந்த கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணுறதா அக்செப்ட் பண்ண முடியவில்லை. ஓகே, மறக்காமல் பார்த்தோன்னா இனி நைட்டு வந்து லைவ் இருக்குது, அதில் வாங்க, அதில் வந்து பார்த்தா நம்ம ப்ளே பண்ணுவோம். ஓகே, மறக்காமல் வந்திருக்கேன், இனி நைட்டு 7 மணிக்கு லைவ் இருக்குது. எங்கள் ஊரில் வேறு பார்த்தினா திருவியாக போய்க்குது. அதை பார்த்தீங்கன்னா ரேடியோ வந்து போட்டு விட்றாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நைட்டு ரேடியோ இருந்தால் அதை வந்து வாய்ஸ் கொடுக்க மாட்டேன், ஒன்லி கேம் ப்ளே மட்டும் இருக்கும். அது ரேடியோலாம் இல்லாமல் நார்மலாக இருந்துச்சுன்னா நான் வந்து பார்த்தா வாய்ஸ் கொடுப்பேன். அதனால் பார்த்தோன்னா எதுக்கு என் வாய்ஸ் கொடுக்காம நான் தானாக விளையாடிட்டுருக்கேன் சொல்லிட்டு கேட்காதீங்க. ஓகே, இதான் பார்த்தோன்னா ரீசனு. ரேடியோ ஓடிஞ்சால் என்னால் பார்த்தினா வாய்ஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா பார்த்தோன்னா காப்பி ரைட் வந்தோம். சரி ஓகே, நைட்டு ரேடியோ போட மாட்டேன் தான் நினைக்கிறேன். தெரியல என்னன்னு சொல்லிட்டு என்ன திருவியான்னு கேட்டிங்கன்னா சூர சம்பாரம் வந்து பார்த்தோன்னா நடக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சாமி பாட்டாக போட்டு சத்தம் வச்சு விட்றாங்க. எனக்கு வேறு வீடு பக்கத்தில் கோயில் இருக்கிறதுனால சவுண்டு பார்த்தா பயங்கரமாக கேட்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா பாட்டு போடனா பார்த்தீங்கன்னா நான் வந்து வாய்ஸ் கொடுப்பேன். அதே பாட்டு ஓடிஞ்சால் நம்மளால பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுக்க முடியாது. ஓகே, நம்ம இங்கே பாருங்கள், நம்ம கேரக்டர் பார்த்தீங்கன்னா சைக்கு ஒய்யின்னு போகிறான். தண்ணியில் பார்த்தோம்னா பயங்கரம் போகிறாங்க. ஆனால் தலையில் சுழுவாகிறான். நம்ம சுறாமீன் இல்லை, எவன் வந்து பார்த்தீங்கன்னா சுறாமீன் இன்னொருத்தன் மாண்டான்னு பார்த்தோன்னா ஒருத்தருப்பான். அவன் வந்து பார்த்தோன்னா திமிங்கணும். சும்மா சுறா அவன் பார்த்தோன்னா திமிங்கணும். அவன் வந்து இன்னும் பயங்கரமான கேரக்டருங்க. சும்மா தானாக பார்த்தோம்னா ஈல் பண்ணுவான். சும்மா பாட்டு பாடுற மாதிரி அந்த திம்மிங்கலத்துலேருந்து தண்ணி வரும் பாருங்க மேலே, அந்த மாதிரி தண்ணியை விட்டு ஹீல் பண்ணிப்பான். சரி, இங்கே பார்த்தனா ஒரு ஸ்குவாட் இருக்காரு, இதை பார்த்தா கொடுத்துருவோடே வா வரேன். ஆஹா, எனக்கு இது இதுவரை பார்த்தனா நம்மக்கிட்ட ஆட்டோ மெடிக்கெட் இல்லாததுனால நம்மளே ஆனவொன்னா ஹீட் பண்ணுறதாகுது. ஓகே, டேடி யாரும் அடிக்க நம்ம டீமேட் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க, எனக்கு எனக்கு கில்லு விடுவோடா. இதுலேயும் பார்த்தா நம்ம எய்ம் வைக்கிறது கூட பார்த்தோன்னா ஓடிடானுங்க. நம்ம கரெக்டாக எய்ம் வச்சு அடி கொடுத்துரு பார்த்தனா டக்கு நோந்துருவானுங்க. இதுலேயும் பார்த்தோன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. சரி, இன்னும் பார்த்தோன்னா ஒரே ஸ்குவாட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 6 பேர் மொத்தம். அதை வந்து பார்த்தோன்னா நம்ம 3 பேர், இன்னும் அவனுக்கு 3 பேர். தம்பிகளா எங்கே இருக்கீங்க? வாங்க. ஆ, பெட்குயின் இங்கே பாருங்க, நான் ஒரே கடி தான் கட்டான். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிட்டார். ஹெல்த்து பார்த்தனா இன்க்ரீஸ் ஆகுதுங்க. இதுவும் பார்த்தோன்னா சும்மா வரித்தனம் தான். நம்ம வந்து மெடிக்கிட்டு போட தெரியலடா. ஆஹா, நம்ம போய் கடிக்கலான்ட்டு போகிறேன். இவன் வந்து பார்த்தோன்னா பாம்பு கொட்டி விட்டாங்க. ஆமாம் வரேன். 2 முயல். முயல இதை வாங்கிக்க. முயல் பார்த்தனா கேள்வி ஆகிட்டார். சரி, இருக்க வாங்கடா. அதுக்கு அவ்வளோதான், சும்மா ஒரே கடி தான். நம்மளால பார்த்தோன்னா செத்துட்டாரு. ஆ, 3 கில்லு. மா 1v3. இந்த 3 பேரும் பார்த்தனா தான் ஆச்சேன். எப்படி ஆச்சேன்னு எனக்கே தெரியல, ஆனால் பார்த்தனா செத்துட்டானுங்க. ஓகே, ஒரே பார்த்தனா பெயின் பண்ணி ஆச்சு. ஓகே, அதுக்குள்ள நீ செக்கப் பண்ண மறக்காம செக்கப்பட்டிருக்கேன். ஒர்க்காக பார்த்தனா நைட் லைவ் இருக்குது, வந்திருக்கேன். மறுபடியும் பார்த்தா நம்ம இன்னொரு மேட்ச் போவோம். எப்படி இந்த கேரக்டர் கட்சினா எடுக்கே போய் அதிசயமாக இருக்குங்க. இவனுக்கு வந்து நம்மளுக்கு கேரக்டர் தரமாட்டேங்க, தெரியாத தரமாக கைப்பட்டு உடஞ்சி அதை பார்த்தோன்னா கிரியேட்டு ஓப்பன் ஆகி நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த கேரக்டர் வந்து கட்சிச்சு. உங்களுக்காரனா இந்த மாதிரி தெரியாதனமாக கைப்பட்டு கேரக்டர் கட்சி தான் சொல்லிட்டு கம்பானை சொல்லுங்கள். ஓகே, இங்கே பார்த்தோன்னா ஒருத்தர் இவரை போட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா எடுக்கிட்டு எடுத்துப்போம். சரி, எங்கடா போயிட்டீங்க? அவனுக்கு போகிற நம்மளை விட்டு பார்த்தோன்னா எங்கே போகிறாங்கடே தம்பிக்கடா? இல்லைங்கடா, கூடவாக இருக்கிறாடா. இது தாங்க நம்ம வந்து பார்த்தோன்னா ரேண்டம் டீம்மேட் கூட விளாட்றதே இல்லை, நம்ம கூடவாக இருக்க மாட்டாங்க. அவனுக்கு பாட்டு தனியாக எங்கே போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சத்தாலும் பார்த்தோன்னா ஹீல் பண்ண மாட்டாங்க. அதை பார்த்தோன்னா ரிவைவ் பண்ண மாட்டாங்க. இவனுக்கு பாட்டு தனியாக எங்கேயோ போயிட்டு. நம்ம ஸ்குவாட கூட விளாட்றதுனா அது கேட்காதீங்க, ஏன்னா நம்ம லோவில் விளாட்றதுனா நம்ம ஸ்குவாட கூட விளாட முடியாது, உங்களுக்கே தெரியும். ஓகே, நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ தான் புதுசாக கேரக்டர்லாம் வந்து அன்லாக் பண்ணுறதுனா எல்லாத்தையும் பார்த்தோன்னா லெவல் ஏற்றிட்டக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்குவாடு கூட விளாட்லாம்.
ஒரே ஒரு கேரக்டர் தான் கேரக்டர் ஹை லெவலில் இருக்குது, அதுவும் பார்த்தினா சும்மா புளியாரு, புளி மட்டும் தான் பத்தாவது லெவலில் இருக்குது. மிச்செல்லாம் பார்த்தினா பாட்டு, அதை பார்த்தினா லெவல் கம்மியில் இருக்குது. இதை வச்சு நம்ம ஸ்குவாடு கிட்ட போக முடியாது. நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா ஏற்றிடலாம் லெவலில் ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஸ்குவாடு கூட போட்டு பிறந்து கட்டலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆள் வரானுங்க, என்னை பார்த்தீங்கன்னா அடிப்போம். டைம் வாவானே, இப்போ பாருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவனுக்கு குறி வச்சேன், அதை பார்த்தீங்கன்னா கங்காரு, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த குதிச்சு ஓடிச்சு. இங்கே ஒரு பெண் குஞ்சு இருக்காரு, இவருக்கு போடலாமா பாயசத்தை, அவளை தான் போட்டாச்சு. கங்காரு மாவனை வா, அவள் தான் கங்காரு பார்த்தா செத்துறான். நம்ம வச்சு ட்ராப்பில் பார்த்தோன்னா அதை மாட்டினாரு. ஓகே, இப்போ தான் பார்த்தா வேற உனக்குறேங்களா, சீக்கிரம் வாங்கடா. வரேன் சூறா மீன் கிட்ட இந்த யாவனால தப்பிக்க முடியாது. இவன் அதுக்கு இப்போ கொடியை கட்டுறான், அடே கொடியை எதுக்குதான் போகிறேன். சரி, நம்ம வந்து பார்த்தோன்னா போகலாம். தண்ணியில் பார்த்தோன்னா பயங்கரம் போகிறேங்க வா, இப்போ வெறித்தனா போகிறேன் தண்ணியில். ஆனால் தரையில் பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்லோ தான். ஓகே, நம்ம வந்து பார்த்தோம்னா போவோம். நான் வந்து பார்த்தோன்னா ஃபேக் கேரக்டர் வச்சு விளாட்றேன், அது நாலு ஓப்பனுக்கு இதை வச்சு டேமேஜ் பார்த்தோன்னா கம்மியாக வச்சுருங்களேன் ஃபேக்கு பார்த்தீங்கன்னா. ஆனால் நான் அடிக்கிற பார்த்தோன்னா சாவே மாட்டேன் எய்மி, என்ன பார்த்தோன்னா டேமேஜ் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாகுது. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாடை முடிப்போம். ரெண்டு ஸ்குவாடு போலியா, தனித்தனியே வரானுங்க. அது இருக்கா, ஏய் இந்த சிக்கம் சிக்க வர பார்த்தா கஜீரை போட்டு விட்டுது. காலம்பாடு, ஆஹா காலம்பாடு வச்சிட்டாங்க. டேய் என்ன ஆச்சு, நான் வந்து பார்த்தா டக்கு திரும்ப தூள பார்த்தோன்னா வச்சுட்டான். கேடா ஹீல் பண்ணுங்கடா, எங்கடா போகிற, இந்த குருளா போறங்கடா, அங்கே பண்ணிடுங்கடா. டேய் தம்பி வந்து என்ன ஹீல் பண்ணுறா. அவன் என்னடா தூக்கி அங்கே எட்டி பார்க்குறான், இவனால் தனியாக போகிறான். இது தாங்க நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கே, நம்ம போது பார்த்தோன்னா ரேண்டம் ஸ்குவாடு விடலான்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ண மாட்டேனே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலம்பாடு படம் தான் இருக்குது, அதனால தான் பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு போதும் தெத்தின்னு ஓடுறான். இதே நிறைய பேர் இருந்தாலும் ரிவைவ் பண்ணியிருப்பான். இப்போ யாரும் இல்லாதனாலும் பார்த்தீங்கன்னா ஓடுறானுங்க. இந்த காலம்பாடம் பார்த்தீங்கன்னா 1 HP தான் இருக்குது, ஒரு அடியே சேர்ந்து செத்துறான். அதை பார்த்தீங்கன்னா தெத்தின்னு ஓடுறானுங்க. ஓடனா இங்கே ஒருத்த சாவத்துக்கு தவிச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் ரிவைவ் பண்ண மாட்டானுங்க. ஓகே, நம்ம கதை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. எங்கடா சீக்கிரம் அந்த காலம்பாடம் முடியா, அவ்வளோதான் ஒரே அடி தான் ஆச்சா, அதுதான் முடிஞ்சிச்சு. இதுக்கு தான் பார்த்தோன்னா நம்ம ரிவைவ் பண்ணாமல் ஓடுறான் கில்லுக்கு. ஓகே, இது எது பார்த்தா நெக்ஸ்ட் மேட்ச்சு. டேய் ஆவே ஆவே எங்கே போகிறாவே, அவட ஸ்குவாடு விளாட்லான்னு சொல்லிட்டு ட்ரீயா போட்டால் நம்ம கூட நிற்கிறாங்களா போகிறேன். தடித்தராடே, யாரா இவன் எங்கே போகிறான், ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் போனான், என்னடா பண்ணுறது. ஓகே, இவன் வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன் ஆகிட்டான். ஆஹா தனியாக போனால் நம்மளை போட்டு பொழுதுருவாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா ரிட்டர்ன் ஆகிட்டான். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம இறங்குவோம். நான் ஆச்சா வந்து பார்த்தோன்னா கிள்ளத்துறான். இதான் பார்த்தா நம்ம வந்து ஃபஸ்ட் அடி கூடாது, ஃபஸ்ட் அடி வச்சா பாதி எழுத்து கொஞ்சதா நம்மளுக்கு கூல் டவுன் குறையத்துல பார்த்தோன்னா அவனுக்கு கில்லு எடுத்து போனாங்க. இப்போ பார்த்தோன்னா கில்லு வந்துச்சா, அதான் கொண்டு வர வெயிட் பண்ணியிருந்தேன். அவன் அடிக்கிட்ட ஃபஸ்ட் அடி, அதுக்கப்புறம் நம்ம ஆச்சு கில்லு எடுத்துலாண்டு. இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க டீமில் கூட விளாட்னா. ஓகே, எங்கள் பார்த்தோன்னா ஒரு வெப்பன் இருக்குது, இடையா யாரா இங்கே வரா, அவனை இங்கே ஒரு வெப்பன் இருக்குது, இவன் வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு போகலாம். நான் வந்து பார்த்தோன்னா லெவல் 1 இருக்கும்போது சும்மா எனிமி பார்த்தோன்னா லெவல் 4-5 வரானுங்க. இதுவே நான் 4-5 போனால் எவனும் 1 லெவலில் வரமாட்டாங்க, நம்மளோட பார்த்தோன்னா அதிகமாக தான் வரானுங்க. என்ன கணக்குன்னே தெரில. சரி, நம்ம போய் அடிப்போம். டேய் யாரா இறா, நம்ம போய் பாம்பு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவன் வந்து பார்த்தோன்னா போய் நகரான், ஏன்னா யாருக்கு பார்த்தோம்னா பாம்பு கிடையாது, அவனால பார்த்தோன்னா நேடி யூஸ் பண்ண முடியாது. நம்ம பார்த்தோம்னா நேடி எடுத்துப்போம். ஆஹா அது வாண்டா குறைங்க, அவனை குறைங்க, தாவடா குறைங்க. ஆஹா குரங்கு பார்த்தோன்னா ஹீல் பண்ணிட்டாங்க, இந்த கொரிலா குறைங்க. அப்புறம் பார்த்தோன்னா அந்த காலம்பாடு, அது ரெண்டுத்துக்கு மட்டும் எழுத்து பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்குதுங்க. என்ன வேலை, யாராக இருக்க தப்பிச்சோம், எல்லாம் பார்த்தா அந்த குரங்கு நம்ம கதையை முடிச்சுட்டு இருப்பான். குரங்கு பார்த்தோன்னா அடித்தோம், அவன் வந்து பார்த்தோன்னா ஹீல் ஆகிட்டான். ஹீல் ஆகினேன் பார்த்தோன்னா நம்ம கடையை பிடிச்சிட்டான். ஓகே, இடையே பார்த்தோன்னா யாரா வந்து நம்மளுக்கு அதே காப்பாற்றிட்டாரு, தைச்சிடா தம்பி. ஓகே, ஒரு சில டைமில் பார்த்தோன்னா நம்ம ஸ்குவாடு நல்லதாக இருக்குது, அதான் பார்த்தோன்னா ரெண்டாவே வருவேன். ஒரு சில டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு போயிடறானுங்க. இப்போ பாருங்க, இவர் வந்து பார்த்தா தூக்கிறாரா, இவர் கீழே ஆகட்டும், அப்படியே ஒரே கவு. ஆஹா இவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இவனுக்கு மட்டும் தானாக ஈலாகுது, நம்மளாம் பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் எதுவுமே தரமாட்டான், ஆனால் இவனுக்கு தானாக ஈலாகுது. ஒரு அதெல்லாம் பாட்டா என்ன தெரியல. இப்போ பாருங்கள், 6th லெவலில் பார்த்தோன்னா வரான். இந்த பக்கம் பார்த்தோன்னா கொரில்லா குறைக்கும் 3rd லெவலு அவனை. இங்கே பாருங்க, அவனுக்கு பார்த்தா தானாக ஈழாவுது, என்ன ஒரு வேலையும் தான் மெடிக்கிட்டு போகிறானா தெரில. நம்ம கரெக்டாக அடிக்கிறதுக்குள்ளே மெடிக்கிட்டு ஐத்தத்துக்குள்ளே பார்த்தோன்னா நம்மளை காலி பண்ணிடறான். இவங்களும் அப்படி கரெக்டாக போகிறான்னு தெரில. சரி, இங்கே பார்த்தோன்னா காலமாடு பாவாடா, ஆவடா செத்துட்டான். கிள்ளியாக இருக்கும் கொஞ்சம் தெரியல. நமக்கு வந்து பார்த்தோன்னா 2 கிள்ளுக்கு இது, ஆனால் யாரை வச்சதுன்னு தெரில. அதை பார்த்தோம்னா எதா வச்சதுன்னு தெரில. சரி, இங்கே பார்த்தோன்னா யாரை தனியாக போட்டுக்கிறான் சண்டை. டேய் சரி வாங்க, அவளுக்கு போய் ஹெல்ப் போடுவோம். டேய் ஆவா சீக்கிரம் வாப்பா, அவளுக்கு போய் ஹெல்ப் போடுவோம். ஆஹா இங்கே பார்த்தா காலமாடு 6th லெவலில் இருக்குது, நம்மக்கிட்ட தப்பிச்சது. அதை பார்த்தோன்னா அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தது யார் இருக்கு, அவ்வளோதான் ஒரே கடி சிவா, அடியே அடி புயா புடிக்கிற மாதிரி முடிஞ்சாச்சு. ஓகே, எல்லாம் பார்த்தா அவுட் ஆஃப் சோடு. ஆஹா நிறைய பொருள் இருக்குது, ஆனால் பார்த்தோன்னா எல்லாம் வந்து அவுட் ஆஃப் சோடில் போய் விதிச்சு. அறா அடி, ஒரு அவுட் ஆஃப் சோடில் போய் லூட் அடிக்கிறியா, வரா சீக்கிரம் நெருப்பில் இது ஆகி செத்துட்டு போகிறேன். ஆஹா நம்மளை வர சிங்காரு 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 செத்துட்டாரு. சரி, இங்கே பார்த்தோன்னா ஒரு ரேபிட் வராரு. ரேபிட் நெல்லுக்க ரேபிட். ஆஹா தண்ணியில் வெப்பன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம தண்ணியில் பார்த்தோன்னா வெப்பன் யூஸ் பண்ண முடியல. இந்த கிள்ளி யார் எடுத்தது, எனக்கு தான் கிள்ளி வந்துச்சா.
சூப்பர். லாஸ்ட் ரெண்டு கிலோ பார்த்தோன்னா எனக்கு தான் வந்துது. வரத்தனவான மேட்ச்சு. சரி ஓகே, அதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப்பட்டு அப்படியே பார்த்தா ஒரு லைக் தட்டி விட்ருக்கேன். நம்ம வந்து பார்த்தோம்னா லைவுக்கு வந்து ஓட்டிங் வச்சுருப்போம், அது வந்து பார்த்தோன்னா எந்த கேம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓட் பண்ணிருக்கேன். அது வந்து பார்த்தோன்னா எந்த கேமுக்கு வந்து நிறைய ஓட்டு இருந்தோ அந்த கேம் தான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து ப்ரோ இந்த கேமுக்கு போட்டோம் ப்ரோ ஏன் ப்ரோ போடலான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா அந்த கேமும் பார்த்தோன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து போடலாம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் பார்த்தோன்னா கொஞ்சம் லேட் ஆகட்டும் போடலாம். ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து கொச்சிக்காதீங்க. அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் அதையும் போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஸ்டம்பிள் கைஸு அப்புறம் பிகேஷில் பார்த்தினா நம்மகிட்ட ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா லைவ் போட்டால் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓகே, நானும் பார்த்தா ஸ்டம்பிள் கைஸ் போடலான் தான் ஒரு வாட்டி அந்த ஆடு ரிமூவ் ஆகிறதுலாம் கொடுத்து வாங்கினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வரலையா, அதனால தான் அதுக்கப்புறம் வந்து ஸ்டம்பிள் கைஸ் போகிறதில்லை. சரி, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 10 வீடியோ தான் போட்டுக்கிறேன், அதனால தான் பார்த்தீங்கன்னா யாரும் வரல. இன்னொரு 10 வீடியோ 20 வீடியோ போட்டுனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டம்பிள் கைஸ் வந்து போடலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்தோன்னா போகலாம். டேய் வாங்கடா, என்னடா எவனும் மேலே கடம், நம்ம எப்போ வேட்டைக்கு கிளம்பலாம் சொல்லிட்டு ரெடியாக வரோம், அப்போ தான் பார்த்தோன்னா எவனும் இருக்க மாட்றான். சரிப்பா வாங்கப்பா. யாரா அவனை இந்த டைமில் வந்து பூஸ்ட்டை போகிறான்னா இவன் வந்து பார்த்தோன்னா ரெட்டு இது போகிறான் எனிமி காலி பண்ணுறதுக்கு. சரி, இப்போ பார்த்தா நம்ம தண்ணிலே போகலாம். நிறைய கேரக்டர் பார்த்தா தண்ணியில் வாங்க போகுது, ஆனால் இவன் வந்து பார்த்தோன்னா தண்ணியில் தான் வாங்க போவான். ஓகே, இங்கே பார்த்தோன்னா ஸ்குவாடு வருதுக்கு நரி கற்றுக்குதா, ஆஹா நரிட்டுற பாருங்க ஓனா ஓனாய் அண்ணா ஒன்று பார்த்தோன்னா நரி. சரி, ரெண்டுத்தையும் அடிப்போம். சரி ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்தோன்னா 3 மணிக்கு வர வேண்டியது, இன்னும் ஒரு 4 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தோன்னா பாட்டை போட்டு விட்டாங்க, அதனால தான் பார்த்தோன்னா இவ்வளோ நேரம் லேட்டு. சரி, எப்போனா பாட்டு ஆஃப் ஆனால் சொல்லிட்டு வெயிட் பண்ணி அதுக்காக பார்த்தோன்னா இவ்வளோ நேரம் ஆச்சு. சரி, இந்த கொக்கை போடுவோம். நார் கொக்கை பார்த்தோன்னா போட்டாச்சு, எதுக்கு தான் பாட்டு போட்டாக தெரில. இந்த வீடியோ பார்த்தோன்னா வந்து 3 மணி நேரம் ஆயிருக்கும். இப்போ 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தோன்னா மறுபடி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். வெறும் ஒரு 4 நிமிஷம் தாங்க, 4 நிமிஷம் ஒரு லேட்டாக இருந்தால் நேற்று நான் முடிச்சிருப்பேன். சரி, இன்னும் பார்த்தோன்னா போட்டு தள்ளியாச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா போவோம். நைட்டு வேறு பாட்டு போட்டுறோம்னா தெரில, நைட்டு பாட்டு போட்டோம்னா என்னால் பார்த்தோன்னா வாய்ஸ் பேச முடியாது, வெறும் வீடியோ மட்டும் தான். சரி ஓகே, நம்ம பார்த்தோன்னா போய் வேறு எதனா ஸ்குவாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனை பார்த்தோன்னா அடிப்போம். டா எங்கடா இருக்கியா, இவனும் எவனோ ஒருத்தன் ஓடுறான், இங்கே தான் பார்த்தோன்னா ஒரு ஸ்குவாடு இருக்குதா. சரி இருங்க, இதை பார்த்தோன்னா அடிப்போம். வாங்கறேன், வாங்கடா தம்பிக்கடா. ஆ, ஒன்று பார்த்தோன்னா 6வது லெவல் இருக்குதுங்க. டேய் தம்பி, 6வது லெவல், நான் வந்து பார்த்தோன்னா லெவல் 1 தான்ங்கிறேன், அவன் வந்து பார்த்தோன்னா 6வது லெவல் இருக்கிறானே. இப்போ அவன் எப்படி அடிக்கிறதுன்னு தெரியல. சரி இருங்க, பார்த்துப்போம். நம்ம டீம்மேட் வரக்கிறானுங்க, அவனை வச்சு அடிக்க முடியாது சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஈயில் போட்டுப்போம். ஈயில் போட்டு அவனை வந்து பார்த்தோன்னா லாங் ரேஞ்சில் தான் அடிப்போம். ஏன்னா கிட்ட போனாச்சு. ஏ என்னாச்சே, அவன் கிரானை செத்துட்டு தெரியலையா, என்னாச்சுன்னு தெரியல. சரி, ஆஹா இந்த நரி வேறு வந்துச்சா, நரி வேறு லெஜெண்ட்ரி அப்படின்னு வச்சுக்கிதே, பாவம் போட்டு போட்டு தள்ளுறானே. டை நரி பாயிலே பாவானே, டெகிரி தான் முன்னாடி வாடா, அங்கே வர சிங்கம் வரக்குது. அவன் வர பாம்பு வச்சுருங்க, அந்த பாம்பு பார்த்தோன்னா டேமேஜ் தான் அதிகமாகும். நம்ம லெவல் 1ல இருக்கிறதுனால இன்னும் பார்த்தோன்னா நிறைய வியுமே. சரி, இப்போ இவன் அடிப்படி அடிக்குதுன்னு தெரில, என் வர டக்குன்னு பார்த்தனா எகிரி ஓட்டுருவான். டேய் ஆஹா போட்டாங்க சே, இந்த பாம்பு வச்சா பார்த்தோன்னா நம்ம வச்சிட்டாங்க. ஆஹாடே எப்படியாச்சும் காப்பாற்றுப்பா, கொரிலா கொரிலா வந்து காப்பாற்றுறான், இல்லை செத்துருவானா தெரியல. அவன் பாம்பு வந்து பார்த்தோன்னா வீட்டை வச்சுக்கிறான்.